ரைட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அந்தளவுக்கும் விவரம் தெரியாது. சரி, போட்ட காசுலாம் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அவங்களுக்கானதானா இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசோ டெக்னிக்கல் அனாலிசோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜே இல்லாமல் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் டைம் இல்லை ட்ரிபிள் டைம் மாற்றுக்கான வாய்ப்புக்கு வந்து அதிகம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போது இந்த டெக்னிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டலை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஒரு ஹோட்டலில் இருக்க ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு ஹோட்டலை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரில. இப்போ வந்து இது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க ஒரு ஹோட்டல்னு நினச்சிப்போம். ஸோ இது வந்து எப்படி அனலைஸ் பண்ணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எனக்கு தெரியாது, டெக்னிக்கல் அனாலிசிஸும் எனக்கு தெரியாது. ஸோ எந்த ஃபேக்டரில் வந்துட்டு இந்த ஹோட்டலில் இருக்க ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஈஸியான ஒரு 6 ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட் நேம். இப்போது அந்த ஹோட்டலோட பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் சொந்தக்காரங்ககிட்டையோ உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டயோ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஹோட்டல் பேர் தெரிஞ்சிருக்கு. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த பிராண்ட் நேம் வந்துட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்டு சர்வீசஸ் தர ஹோட்டல் மட்டும்தான் நேம் வந்துட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ஓகே, ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அந்த பிராண்ட் நேம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது ஃபுட் குவாலிட்டி. இப்போது அவங்களோட ஃபுட்டை பற்றி அதே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் சொந்தக்காரங்ககிட்டையும் பேசும்போது, அம்மா நானும் சாப்பிட்ருக்கேன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதுலேருந்து வேறு எல்லா சாப்பாடுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுதான் வந்துட்டு ப்ராடக்ட். அந்த ஹோட்டல்லேருந்து வெளில தான் ப்ராடக்ட்டை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஹோட்டல்லேருந்து வெளில வர ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ திருப்பி நீங்கள் அதே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும்பா, ஆனால் எஸ்பெஷலாக வந்துட்டு அவங்ககிட்டருந்து வர இட்லி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஸ்பெஷாலிட்டி. என்ன தான் ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்ட் வெளில வந்தாலும் அதை ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும், அது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட்டும் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கணும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன். இதே ஹோட்டல் வந்து அதே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்லணும், இது வந்துட்டு அவங்க தாத்தா காலத்துலேருந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்கப்பா, 2-3 ஜென்ரேஷனாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நாளாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அதே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா டியூரேஷன். ஏன்னா வந்துட்டு 2-3 ஜென்ரேஷனாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஹோட்டல் அப்படின்னா, ஸோ வந்துட்டு நல்ல சர்வீஸ் தர ஹோட்டலால் மட்டும்தான் அத்தனை வருஷமும் இல்லை அத்தனை ஜென்ரேஷனாலையும் வந்துட்டு நடத்த முடியும், இல்லைனா வந்து ஹோட்டல் எப்போயும் வந்து மூடியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டே நம்ம வந்து ஒரு கன்சிடராக பண்ணிக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாப்பா, அதே தாத்தா காலத்துலாம் ஓப்பன் பண்ணாங்க, அப்போ வந்துட்டு சின்னதாக குடிசையில் வச்சிருந்த ஹோட்டலேருந்து இன்றைக்கி நல்லா பில்டிங்லாம் கட்டி பெருசாக வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத்து. ஒரு ஒரு ஜென்ரேஷனையும் ஒரு ஒரு இயர்லேயும் வந்துட்டு நல்லா கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ரெவன்யூ எடுத்தால் மட்டும்தான் இந்தமாரி க்ரோத்தை வந்து காட்ட முடியும். இது வந்து நம்ம அஞ்சாவது பாயிண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். இதே 6வது பாயிண்ட்டு ஃப்யூச்சர் பிளானுங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு இதோட நிச்சயப்பா இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து 2-3 பிரான்ச் வந்து போட போகிறாங்க, இதுக்கான ஃப்ரான்சைஸ் வந்து நிறைய பேருக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்லா போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியுது, இப்போ இந்த ஹோட்டலை பற்றி இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியுது அப்படின்னா இந்த 6வது பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதேமாரி தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்துட்டு நமக்கு எந்த நாலேஜுமே இல்லாமல், ஸோ இந்தமாரி 6 பாயிண்ட்டை பேசிக் 6 பாயிண்ட்டை வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை வச்சு மட்டுமே ஸ்டாக் வந்து பிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு எந்த பிஸ்னஸ் நல்லா புரியுது, இல்லை எஃப்எம்சிஜியில் இருக்கீங்க, ஒரு சோப்பு ஷாம்பு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் இந்த 6 பாயிண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நாலேஜுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பேங்கிங் ஸ்டாக்லேருந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக் நேம் தான் வந்து HDFC பேங்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா HDFC பேங்க் பிராண்ட் நேம். ஸோ இது வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்ககிட்டயோ வேலை செய்கிறவங்ககிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொந்தக்காரங்ககிட்டயோ சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். போகிற வர இடத்துல எல்லா இடத்துலையும் HDFC பேங்க் பார்த்துருப்பாங்க, ஏடிஎம் பார்த்துருப்பாங்க, நல்லா எஸ்டாப்ளிஷான ஒரு பேங்க் நேம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமம், சிட்டி, ரூரல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏடிஎம்மு பேங்க் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பிராண்ட் நேம் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்து இருக்குது. அடுத்தது வந்து குவாலிட்டி. இவங்களோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா, ஸோ இவங்களோட ஏடிஎம்மில் போய் நம்ம எந்த டைம் வேணால் பணம் எடுக்கலாம், பணம் உடனே ரீஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட பேங்க் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, உடனே திவால் ஆகாது. ஸோ இவங்களோட சர்வீசஸ் எது நம்ம கான்டாக்ட் பண்ணாலும் உடனே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பேங்க்கோட குவாலிட்டி. அடுத்து வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா, இந்த HDFC பேங்க்கோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்திங்கன்னா லோன்ஸ். ஸோ நம்மளில் 10 பேர் வந்து லோன் வாங்கி வச்சுருக்கோன்னா அந்த 4 பேரோட லோன்னு HDFC பேங்க்கோட லோன் தான் வச்சுருப்போம்.
பர்சனல் லோன், ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லோனுமே இவங்க வந்துட்டு தராங்க. இது வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து டியூரேஷன். இவங்களோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1994லேருந்து இன்னி வரையுமே இருக்காங்க. ஸோ இன்னி வரையும் ஸ்டேபிளாக வந்துட்டு ஒரு பேங்கிங் செட்டாலாம் இருக்காங்க. அது இல்லாமல் கண்டினியூஸாக க்ரோத்தும் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா நமக்கு இதுலேயே வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்துடுது. இவங்க இத்தனை வருஷமாக இருந்து இருக்காங்க, உடனே வந்து பேங்க் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஸ்டாக் வந்து உடனே வந்து இறங்காது அப்படின்னு வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அஞ்சது வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத். ஸோ இவங்களோட கான்ஸ்டன்ட் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இவங்களோட க்ரோத்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எந்த வருஷமும் வந்து டவுனை நோக்கி வந்து வரவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட பேங்கிங் சர்வீஸஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, அதுவும் அதிகமாகிட்டே வந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஆறாவது வந்து ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்களோட எச்டிஎஃப்சியும் எச்டிஎஃப்சி பேங்க்கையும் வந்து மெர்ஜர் பண்ண போகிறாங்க. ஸோ எதனால் மெர்ஜர் பண்ணாங்கன்னா இங்கே இருக்க பேங்க் லோன், ஹோம் லோன் எடுத்துருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு பேங்கிங் சர்வீஸ் தரதுக்கும், பேங்கிங் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஹோம் லோன் தரதுக்கும் அப்படி பண்ணுறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. இது வந்து மேஜர் ஃபியூச்சர் பிளான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரூரலில் போகணும், நிறைய ஏடிஎம் சர்வீசஸ் வைக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் போகணும் அப்படிங்கிறலாம் இவங்களோட ஃபியூச்சர் பிளான். ஸோ இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வெளில பார்க்குற ஒரு ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணாலே இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ரெவன்யூ வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிகினராக இருக்கீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபேமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் க்ரோத் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே வந்து பை பண்ணலாம். இது ஒரு சிம்பிளஸ்ட் வே. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஷேர் பண்ண எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் வியூவராக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் போகிறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.